யுத்தத்தின் போது உயிரிழந்த சகல தரப்பினருக்கும் அஞ்சலி செலுத்தும் உரிமை தமிழ் மக்களுக்கு உண்டு என பாதுகாப்பு செயலாளர் ஹெட்டியாரச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போது வடக்கில் விடுதலை புலிகளின் நினைவு கூறப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனவே இதனை தடுப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதா என ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், හොඳටම මේ පත්තරවල ගියේවයි නිවුස් මේ මේ මාධ්‍ය ගියේව බැලුවාම මට පේන්නේ නැහැ මේ එල්ටීටී සංවිධානය ඒ සමරන කතාවක් එතනින් නැහැ. මියගිය උදවිය සැමරීමේ කටයුත්තක් ඉති ඒක සාමාන්‍යයෙන් ඕනෑම කෙනෙකුට තියෙන අයිතිවාසිකමක්. ඔහු කුමන මට්ටමේ කෙනෙක් වුණත් ඔවුන්ට සැමරීමේ අයිතිය තියෙනවා. ඉතින් ඒකට අපි ஊடகங்களில் வெளியான செய்திகளை பார்க்கும் போது விடுதலை புலிகளின் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவதாக நான் கருதவில்லை. அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இது சாதாரணமாக அனைவருக்கும் இருக்கும் உரிமையாகும். உயிரிழந்தவர்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் அவர்கள் நினைவு கூறும் உரிமை தமிழ் மக்களுக்கு உண்டு. எனவே இதில் நாங்கள் தலையீடு செய்ய மாட்டோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓகே கேக்கனாக அர்த்த நிரூபன் பமனாய் கினிக்கை மா விசுவாச கரானே சிவாஜிலிங்கம் மகாத்மா கியூபிகாத் நம தன்னா சங்ஹார சத்தியக் ஹட்டியட கட்டயித்து கரணுவா கேலா இத்திங் ஏக ஏ கட்டிட ஒன்னக ஒன்ன நமக் தாகன கட்டயித்து கரண புலுவாம்.